This video is sponsored by Asif Biryani, the world's best biryani. We wish you a happy Christmas and a prosperous new year. உலக தமிழர்கள் அனைவருக்கும் வணக்கம். ஹெட்லைன்ஸ் டிவியில் மாதந்தோறும் இந்த ராசி பலன் ஷேர் பண்ணிட்டு இருக்கேன். இந்த வருடத்துடைய கடைசி மாதம் டிசம்பர், டிசம்பர் மாத ராசி பலனை உங்களோட விரிவாக நான் ஷேர் பண்ணுறேன். புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க ஹெட்லைன்ஸ் டிவி, ப்ளஸ் இந்த நோட்டிஃபிகேஷன் பெல் அதையும் நீங்கள் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா இமீடியாக நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும். ப்ரோக்ராம் நீங்கள் வாட்ச் பண்ணலாம். நியூமராலஜி, வாஸ்து சம்மந்தப்பட்டது, பிரமிட் சம்மந்தப்பட்டது, ருத்ராட்சா, ஜெம்மாலஜி, ப்ளஸ் மாத பலன், குரு பெயர்ச்சி, சனி பெயர்ச்சி, புத்தாண்டுக்குண்டான பலனும் அப்லோட் ஆயிருக்கு. வாட்ச் பண்ணி பாருங்கள் ஹெட்லைன்ஸ் டிவி. உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ரிலேட்டிவ்ஸோட ஷேர் பண்ணுங்கள். ரிஷப ராசி 2018 டிசம்பர் மாதம். இந்த டிசம்பர் மாதத்தில் ரிஷப ராசிக்கு நான் ஒரு குட் நியூஸ் சொல்கிறேன். அஷ்டமத்தில் சனி சில பேருக்கு வந்து பயங்கர ஹெல்த் இஷ்யூஸ் கொடுத்துக்கிட்டே இருக்குது, பயங்கரமான ஹெல்த் இஷ்யூ. ஆனால் நல்ல விஷயம் என்ன அப்படி, இந்த மாதம் என்ன நல்ல விஷயம்னா, இந்த சனி சுக்கரனுடைய நட்சத்திரமான பூராட நட்சத்திரத்தில் லாஸ்ட் மந்த் 26th of November உள்ளே என்ட்ரி ஆகிட்டார். அப்போ டிசம்பரில் இந்த சனி சுக்கரனுடைய ஸ்டாரில் வந்து ஒரு பிரயாணம் இருந்துக்கிட்டே இருக்குது. 8th வீடு, அந்த ராசிக்கு 8th வீட்டில் சனியுடைய பிரயாணம் சுக்கரனுடைய நட்சத்திரத்தில். சுக்கரன் உங்களுடைய ராசிநாதன். இப்போ பாருங்கள், உங்களுடைய ராசிநாதன் சுக்கரன், அந்த சுக்கரன் வந்து மூல திரிகோண ஆட்சி பலத்தோட 6th வீடு. 6th ஹவுஸ் அப்படிங்கிறது போட்டி, பந்தயம், எதிர்ப்பு, சமாளித்தல், வெற்றி, அது உபஜயஸ்தானம் சொல்லக்கூடியதெல்லாம் 6th வீடு தான். வெறும் கசப்பு மட்டும் நம்ம பார்க்க முடியாது, நன்மையை எடுத்துக்கலாம். சுய ஜாதகத்தில் வந்து சுக்கரன் வலுவாக இருந்து லக்னமும் உங்களுக்கு சுக்கரனுடைய லக்னமாக இருந்தால், இந்த ரிஷப ராசியை பொறுத்த வரைக்கும் டிசம்பர் மாதத்தில் சுக்கரன் வக்ர நிவர்த்தி அடைஞ்சு ஒரு ஃபார்வேர்டில் ஒரு மூமெண்ட் இருந்துகிட்ருக்கு. புதன் 7th தேதி டைரக்ட் ஆகிடும், அதாவது வக்ர ரெட்ரோகிரேஷனில் வந்து 6th வரைக்கும் இருக்குது, டிசம்பர் 6th வரைக்கும். இந்த 7th தேதி புதன் வந்து டைரெக்டாகி வக்ர நிவர்த்தி அடைஞ்சு ஃபார்வேர்டில் மூவ் ஆக ஆரம்பிக்கும். சனி ஃபார்வேர்டில் இந்த சுக்கருடைய நட்சத்திரமான பூராடத்தில் நகரும். இது வந்து அடுக்கு வரிசை, அதாவது ஒவ்வொரு வீடுகளும் நீங்கள் அடுத்தடுத்து பார்த்தீங்கன்னா 6, 7, 8 இந்த மூணு வீடுகள்லேயும் கோள்கள், உங்களுக்கு சாதகமான கோள்கள், உங்கள் ராசிக்கு ஃபேவரான கோள்கள் ஒரு ஃபார்வர்ட் மூமெண்ட்டில் இருக்கும்போது ஒன்னோட ஒன்று வந்து அப்படியே செயின் லிங்க் மாதிரி ஒன்றை பின்னி வரும். இப்படி வந்தால் இது வந்து ஒரு கொடை யோகம் மாதிரி சொல்லுவோம். 7, 8, 6 இந்த மூணு இடத்துலையும் கோள்கள்னால் ஒரு கொடை மாதிரி உங்களை பாதுகாத்து நிற்கும். ஒன்று. ரெண்டாவது, ஒரு காம்படிட்டிவான வேர்ல்டில் ஒரு போட்டி பந்தயம், உங்களை எதிர்த்து ஒரு எதிர்ப்பாளர் வராங்க, இல்லை ஒரு போட்டி இருக்குது, அந்த இடத்துல நீங்கள் மோதனால் தான் ஜெயிக்க முடியும்னா அதில் வெற்றியை கொடுக்கும். புதன் 7th தேதி புதனுடைய பார்வை நேராக உங்கள் ராசி மேலே விழும்பொழுது வருமானம், அதாவது பிஸ்னஸ் பண்ணுறவங்க, கன்சல்டண்டாக இருக்கிறவங்க, சினிமா ஃபீல்டில் உள்ளவங்க, எழுத்து துறையில் உள்ளவங்க, கவிதை, கட்டுரைகள், அதுக்கப்புறம் வந்து இசை, ஸ்போர்ட்ஸ், என்டர்டெயின்மெண்ட், இந்த மாதிரி எந்த ஃபீல்டில் இருந்தாலுமே இந்த புதனுடைய பார்வை எஜுகேஷன், இது கல்வி நிறுவனங்கள், இதில் உள்ள எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப ஃபேவரான ஒரு மந்த் வந்து டிசம்பர் மந்த்து, அதுவும் 7th டிசம்பர்லேருந்து. ஏன்னா புதன் டைரெக்ட் ஆகும்போது இன்னும் அது நல்ல பலனை கொடுக்கும். இப்போ சுக்கரன் எடுத்துங்க, இந்த சுக்கரன் 6th இடம், புதன் 7, சனி 8. கலைத்துறையில் சேர்ந்தவங்களுக்கெல்லாம் இந்த சுக்கரன் 6th இடத்தில் இருக்கும்பொழுது ஒரு ஒரு 10 பேர் ஒரு ஆப்ஷனில் இருக்கும். யாரை வந்து தேர்வு செய்யலான்னா, இந்த ரிஷபராசிக்காரங்களை தேர்வு செய்யறதுக்கு வாய்ப்பு தேடி வரும். இது ஒரு பாக்கியம். சுயஜாதகத்தையும் ரிஷப லக்னமாக இருந்தால் இன்னும் ஃபேவர். அடுத்தது சனி 8th வீடு. 8th வீடு தானே, இது வரைக்கும் ஒரே ஹெல்த் ட்ரபுள். இது தலைவலி போனால் வயிற்று வலி போனால் உடம்பு வலி, இல்லைனா கண் நோய், இல்லைனா ஒரு உபாதை மனநோய், மனசில் வந்து ஒரு கவலை, இப்படி ஏதோ ஒரு இடத்துல ஒரு தடங்கள். ஏன்னா லாஸ்ட் இயர் ஃபுல்லாக தடங்கள், 2018 ஜான்லேருந்தே ஃபுல்லாக பிளாக் அப்ஸ்டக்கல். ஒரு முயற்சி ஒரு தடங்கள், ஒரு முயற்சி மறுபடியும் ஒரு தடங்கள், இந்த மாதிரி போயிட்டு இருந்த சூழ்நிலைகளில் இந்த டிசம்பர் மாதத்தில் இந்த சனியுடைய அந்த ட்ராவல் வந்து ஒரு பாசிட்டிவான ஒரு மூவில் இருக்கிறதுனால, நீண்ட நாள் ஆசை, ரொம்ப நாளாக ஒரு கனவு, ஒரு லட்சியம், ஒரு தொழிலில், ஒரு வாழ்க்கையில், ஒரு இடம், ஒரு தடம், ஒரு முயற்சி, இதில் வந்து அந்த ஆசையை நிறைவேற்றக்கூடிய ஒரு பலன் இந்த சனி கொடுப்பார். இவர் தான் வந்து யோகக்காரன். யோகக்காரன் எந்த இடத்துல போனாலும் யோகத்தை வாரி போடுங்க, அதுவும் உங்களுக்கு சுக்கரனுடைய ஸ்டாரில் போகும்போது. சரி, உங்கள் சுய ஜாதகத்தையும் சனி நல்லா இருக்கணும், சுக்கரன் நல்லா இருக்கணும், புதன் நல்லா அப்படின்னா என்னென்னா, கெட்டு போகாமல், ஸ்தான பலம் இழக்காமல், நீச்சம் அடையாமல், ஒரு துர்ஸ்தானங்கள் அடையாமல், நட்சத்திர பலகீனங்கள் இல்லாமல் இருந்தால், அதில் சுக்கர தசையோ புதன் தசையோ சனி தசையோ நடந்தால், டெஃபினட்டாக இந்த பிளானட் வந்து கனெக்ட் பண்ணிக்கும், உங்களுக்கு இந்த ராசிக்கு எதிர்பார்க்குற பலனை கொடுக்கும். ஸோ ரிஷபத்துக்கு இந்த மாதம் அது ஒரு நல்ல செய்தி. நோயிலேருந்து விடுதலை, பிரச்சனைலேருந்து வெளியே வர்றது, புதிய முயற்சியில் வெற்றி அடைகிறது, உங்கள் இலக்கை நீங்கள் அடையிறதுக்கு ஒரு புதிய முயற்சியில் ஈடுபடுறது, இதெல்லாம் சூப்பராக இருக்கும். வருமானம், ஜாப் சேஞ்ச், பிளேஸ் சேஞ்ச், இதுக்கெல்லாம் கூட சான்ஸ் நிறைய கொடுக்கும். அப்புறம் வந்து இந்த ரிஷபத்துக்கு நான் சொல்ல விரும்புகிறேன், ரிஷப ராசி சுக்கரனுடைய ராசியாக இருக்கிறதுனால இந்த காதல், அதே மாதிரி லௌகிக வாழ்க்கை,
குடும்ப வாழ்க்கை என காலபுருஷன். This video is sponsored by Asif Biryani, the world's best biryani. We wish you a happy Christmas and a prosperous new year. இந்த குடும்ப வீடு செகண்ட் ஹவுஸ், இந்த குடும்ப வாழ்க்கை, மகிழ்ச்சி ஆனந்தமான ஒரு வாழ்க்கை, இதெல்லாம் ரொம்ப நாளாக பிளான் இருக்கு. என் வாழ்க்கையில் வந்து சோகம் தான், சந்தோஷமே இல்லை, சந்தோஷமே கிடைக்கல, எல்லாமே தோல்வி அப்படின்னு நினச்சவங்களுக்கு கூட இந்த டிசம்பர் மாதம் ஒரு ஹைலி ஃபேவரபுளாக இருக்குது. உங்கள் சுய ஜாதகத்தையும் கம்பேர் பண்ணிக்கோங்க. நான் ஏன் இது ஃபேவராக இருக்குன்னு சொல்கிறேன்னா, செவன்த்து துலாம் அப்படிங்கிறது வந்து ஒரு ஒரு கால தேவன், ஒரு கால புருஷனை பொறுத்த வரைக்கும் இந்த துலாம் அப்படிங்கிற வீடு ஒரு இனிமை, சந்தோஷம், மகிழ்ச்சி, ஆனந்தம், காதல், லௌதீகம் இதெல்லாம் சொல்லக்கூடிய இடம். அந்த இடத்துல சுக்கரனுடைய நகர்வு செவ்வாயுடைய நட்சத்திரத்தில் போகும்பொழுது புதன் அதுக்கடுத்த வீட்டில் எட்டாம் இடத்துலையும் சனி அதுக்கடுத்த வீட்டில் அந்த ராசி கெட்லையும் டோட்டலாக அது நைன்த் ஹவுஸில் வரும்பொழுது இந்த மூமெண்ட்ஸ் எல்லாமே வந்து உங்களுடைய ஆனந்தமான வாழ்க்கைக்கு ஒரு அடித்தளம், ஒரு நிறைவேறாத ஆசையை நிறைவேற்றக்கூடிய ஒரு நேரம் அப்படின்னு சொல்கிறோம். சரி, புதன் கல்வி, வித்தை, எழுத்து, புது முயற்சி, புதிய வித்தையை கற்றுக்கிறீங்க, ஒரு படிப்பு தேர்வு செய்கிறீங்க, ஒரு ஒரு ஃபாரின் போய் நீங்கள் வேலை செய்யணும் இல்லை படிக்கணும்னு நினைக்கிறீங்க, எஸ் அதுக்கெல்லாம் கூட எக்ஸலண்ட்டான ஒரு மந்த். அட் த சேம் டைம் ஒரு பர்சனல் லைஃப், ஒரு வாழ்க்கை துணையை தேர்வு செய்யணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, குரு ஏழில் இருந்தார்னா ஒரு வசதி படைத்த கௌரவமான குடும்பத்தை சேர்ந்த ஒரு பெண்ணை நீங்கள் திருமணம் செய்யக்கூடிய பாக்கியம், அதுலேயும் புதன் கூட இருக்கிறதுனால அறிவு, வித்தை, எழுத்து, திறமையான ஒரு பெண்ணை அடையக்கூடிய ஒரு பாக்கியம். சூரியன் ஏழாம் இடத்துல இருக்கிறதுனால ஒரு அதிகார பதவியில் உள்ள ஒரு பெண்ணை அடையக்கூடிய பாக்கியத்தை கொடுக்கும். ஆணாக இருந்தால் பெண், பெண்ணாக இருந்தால் ஆண், இருபாலும் இருக்கும், இது பொருந்தும். சரி, அப்போது ரிஷபம் அப்படிங்கிறது நம்ம டிசம்பர் மாதம் ரொம்ப பாசிட்டிவாக ரொம்ப ஃபேவராக பார்க்குறேன். ஏன்னா 31st of December 2018 வரையில் இந்த கிரகங்கள் எதுவுமே மாறப்போகிறது கிடையாது. சூரியன் மட்டும் என்ன பண்ணுவார்னா, 16ஆம் தேதி டிசம்பர் மாதத்தில் சனியோடு இணைவார். ஏற்கனவே சனி எட்டாம் இடத்துல இருக்கிறது ரிஷபத்தை பொறுத்த வரைக்கும் ஃபாதர், இந்த அப்பாவுடைய ஸ்தானம் 9, இந்த 9க்கு அதிபன் வந்து சனி. அந்த சனி எட்டாம் இடத்துல இருந்தால் அவருக்கு வந்து உடல் நோய், மனம் அல்லது ஏதோ ஒரு சின்ன ஒரு கவலைக்கு உண்டான ஒரு சில பிரச்சனைகள் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த சூரியன் போய் இணையும் போது அந்த ஃபாதர் ரிலேஷன்ஷிப்பை கொஞ்சம் டேக் கேர் பண்ணிங்க, வாக்குவாதம் பண்ணிக்காதீங்க, ஆர்கியூமெண்ட் பண்ணாதீங்க, அதே நேரத்தில் அவங்களோட ஹெல்த்தை கொஞ்சம் டேக் கேர் பண்ணுங்கள். அவங்க புதுசாக எங்கேயாவது வெளில பிரயாணம் பண்ணுறாங்கன்னா சேஃபாக இருக்கிறதுக்கு வழி பண்ணி கொடுங்க. இது செஞ்சால் போதும், வேறு ஒன்றும் பெரிய இஷ்யூஸ் இல்லை. ஆனால் ஏதோ ஒரு சின்ன, அது அப்பா இல்லை சித்தப்பா பெரியப்பா அந்த மாதிரி உறவுகளில், இந்த ஃபாதர் சைடில் உள்ள ரிலேஷன்ஷிப்பில் ஏதோ ஒரு உறவுகளில் ஒரு சின்ன இழப்பு ஏற்படுறதுக்கும் வாய்ப்பு தெரியுது. அது எட்டாம் இடத்துல இந்த மாதிரி கோள்கள் அமையிறதுனால அதர் டேர்ம்ஸில் மெயினாக உங்களுடைய அச்சீவ்மெண்ட், உங்களுடைய லைஃப், உங்களுடைய ஆம்பிஷன், உங்களுடைய எய்ம், உங்களுடைய ஒரு பர்சனல் சாட்டிஸ்ஃபேக்ஷன், இதுக்கு இந்த மாதம் சூப்பர் மந்த். இந்த வருடத்திலேயே ரிஷபத்துக்கு வருஷம் ஃபுல்லாக நல்ல பலன் சொல்லியிருந்தாலும் கூட நிறைய தடங்கல்களையும் நோய்களையும் பிரச்சனைகளையும் சேர்த்தே அனுபவிச்சிருப்பீங்க. ஆனால் இந்த மாதிரி தான் ஒரு ரிலாக்ஸேஷன், ரிலீஃப், ஒரு புதிய யுக்தி கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் மிக 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 அதிகம். இப்போ நீங்கள் பார்த்தது ஒரு பொதுவான பலன், ஒரு ராசியை பேஸ் பண்ணி நான் கொடுத்துருக்க ஒரு புது பலன். இதை தவிர லக்னம், உங்களுடைய ஜனனகால லக்னம் என்ன, அந்த லக்னத்துலேருந்து கோள்கள்லாம் எப்படி பொசிஷன் ஆகிருக்கு, என்ன தசா புத்தி நடக்குது, இதை பேஸ் பண்ணி தான் உங்களை தசாநாதன், அதாவது தசை நடத்த கிரகம், புத்தி நடத்த கிரகம், உங்கள் லக்னத்துக்கு யோகம், அவயோகம், அதில் உள்ள பிளானட்ரி பொசிஷன், அதில் இந்த ராசி பலனும் நீங்கள் கம்பேர் பண்ணிங்கன்னா அக்யூரேட்டாக ஃபாலோ ஆகும். ஆனால் பொதுவாக ராசி பலன் அப்படிங்கிறது நிச்சயமாக நடக்கும். உங்கள் லக்னத்தையும் கம்பேர் பண்ணி உங்கள் சுயஜாதகுடைய பலமும் தெரிஞ்சால் ஈஸி. ஒருவேளை உங்களுக்கு ஒரு கன்சல்டேஷன் வேணும்னு நினச்சிங்கன்னா டிஸ்பிளேல தெரியுற என்னோடய நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் நீங்கள் மெசேஜாக ஷேர் பண்ணலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஹெட்லைன்ஸ் டிவி, இஸ் பாய் ஃப்ரம் சங்கர் நாராயண். ஹெட்லைன்ஸ் டிவி நேயர்களுக்கு வணக்கம். ராஜயோகம், ராஜயோகம்னா என்ன? இப்போ ஒரு ஜாதகத்தில் ராஜயோகம் இருக்கு, ராஜா வாழ முடியுமா, இதான் ராஜயோகமா? ராஜயோகம்னா என்னென்னா, ஒரு மனிதன் தன் இஷ்டப்படி, தன் விருப்பப்படி அவன் வாழ்க்கையை, அவன் என்ன எதிர்பார்க்கணும் அந்த வாழ்க்கை அப்படி அமைகிறதுக்கு பேர் தான் ராஜயோகம். ராஜயோகத்துக்கு வந்து நிறைய காம்பினேஷன்ஸ் இருக்குது, நிறைய கால்குலேஷன் இருக்குது, நிறைய காம்பினேஷன்ஸ் இருக்குது. நம்ம ஒரு சில உதாரணங்களை இப்போ பார்ப்போம். அது ராஜயோகம் தான் முதல்ல அடிப்படையில் தெரிஞ்சுங்க. ஒரு ஜாதகத்தை எடுத்துங்க, இந்த ஜாதகத்தில் கேந்திர கோணங்கள் பிரிச்சுடுங்க. கேந்திர கோணங்கள்லாம் என்னென்ன சொல்கிறேன், 1, 4, 7, 10, அதாவது லக்னம் அப்படிங்கிறது 1வது வீடு, அந்த லக்னத்துலேருந்து 4வது வீடு, அந்த லக்னத்துலேருந்து 7வது வீடு, 7, 10வது வீடு, அதாவது 1, 4, 7, 10. இப்போ உதாரணத்துக்கு ரிஷப லக்னம் எடுத்துப்போம். ரிஷபம் 1வது வீடு, சிம்மம் 4வது வீடு, விருச்சிகம் 7வது வீடு, கும்பம் 10வது வீடு. இதை தான் வந்து 1, 4, 7, 10 அப்படின்னு நம்ம எடுத்துக்கிறோம். இப்போ அது மாதிரி ஒவ்வொரு லக்னத்துக்கும் கேல்குலேஷன் வரும். நீங்கள் உதாரணத்துக்கு ஒரு தனுசு லக்னம் எடுத்துக்கோமே, தனுசு 1வது வீடு, மீனம் 4, மிதுனம் 7, கன்னி 10, 1, 4, 7, 10. இது கேந்திரம், கேந்திரம்னா ஸ்கொயர். அப்புறம் கோணம், கோணம்னா ட்ரியாங்கிள், முக்கோணம், 3 சென்டர்.